அனைவருக்கும் வணக்கம். இந்த சட்டம் பயில் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலயமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றினா, போலீஸை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து பண்ணக்கூடிய டார்ச்சர்கள், அதாவது கஸ்டோடியல் டார்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சமீபத்தில் பல்வீர் சிங் அப்படின்ற போலீஸ் அதிகாரி யார் யார் மேலெலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்கள வந்து அக்யூஸ்டாக வச்சு அவர் பல்லெல்லாம் பிடுங்கினதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்குது. ஸோ இந்த கஸ்டோடியல் டார்ச்சர்னா என்ன, சரிங்களா? கஸ்டடியில் நடக்கக்கூடிய டார்ச்சர் போலீஸால் எப்படிலாம் வந்து பண்ணுறாங்கன்ற ஏகப்பட்ட படமே வந்திருக்குது. ஸோ இது சட்டப்படி என்ன அப்படின்றத பொதுமக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம சில சட்ட நுணுக்கங்களை தெரிய வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரி, இப்போது கஸ்டோடியல் டார்ச்சர், அதாவது கஸ்டடி அப்படின்னா நீதிமன்றத்தில் வந்து ஆணை பிறப்பித்து ஒருத்தர் வந்து ஒரு நபர் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் இருப்பாங்க, இல்லைனா போலீஸ் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து 24 மணி நேரத்துக்குள்ள வந்து பிஃபோர் த கோர்ட், நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஆஜர்படுத்தணும். இதுதான் சட்டம். இப்போ அரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு போலீஸ் அதிகாரி உங்கள் மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாலே, அதாவது நீங்கள் எங்கேயும் நவர முடியாது, சரிங்களா? அவர் எப்படி என்ன சொல்கிறாரோ அதை தான் நீங்கள் செய்யணும். உட்காரணும் எந்திரினா எந்திரிக்கணும், மூமெண்ட் இருக்கக்கூடாது. உங்கள் கை அப்படி பிடிச்சா இல்லை, உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் மூமெண்ட்டை ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டாலே தட் இஸ் கால்ட் அரெஸ்ட், சரிங்களா? ஸோ இந்த அரெஸ்ட் எதுக்காக பண்ணுவாங்கன்னா, உங்கள் மேலே ஏதாவது வந்து குற்றம் நீங்கள் பண்ணியிருந்தா, குற்றம் சாட்டப்பட்டிருந்தா, உங்களை அரெஸ்ட் பண்ணி 24 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் போலீஸோட வேலை. போலீஸ்க்கு எக்ஸ்ட்ராடினரியாக பவர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை, போலீஸ்க்கு எப்போவுமே எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் கொடுக்கப்படல. அவங்க போலீஸ் ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டப்படி தான் நடக்கணும். அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்ணக்கூடாது, மனித உரிமை மீறல்கள்லாம் ஈடுபடக்கூடாது அப்படின்ற தெளிவாக அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு. இது ரெண்டு படி தான் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணணும். சட்டத்தை மீறி தன்னிச்சையாக அப்யூஸ் ஆஃப் பவர்னு சொல்லுவாங்க, அவங்க தன்னோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணால் சட்டத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக பதில் சொல்லணும், சரிங்களா? இப்போ கஸ்டோடியல் டார்ச்சர் எப்படி எப்போ நடக்கப்படுது அப்படின்னா, இப்போ சிட்டி சைடில் வெளியில் வருதா என்னன்னு தெரியாது, ஆனால் கஸ்டோடியல் டார்ச்சர் நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போ ரீசண்டாக இப்போ எப்படி பல்வீர் சிங் வந்து அம்பாசமுத்திரம் ஏஎஸ்பி என்ன பண்ணார், பல்லெல்லாம் பிடுங்கினார், டார்ச்சர் பண்ணார், இது பல மாதமாக நடந்துகிட்ருக்கு. அவர் வந்து கஸ்டோடியல் டார்ச்சரில் ஈடுபட்டு நிறைய பேரை வந்து அவர் பல்ல பிடுங்கிட்டார் அப்படின்னு செய்தி வெளிவந்திருக்கு. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் அவளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, சட்டசபையில் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அவர் பல்ல பிடுங்கினாரா மனித உரிமையில் ஈடுபட்டாரா அப்படின்றது நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் இது வந்து ஒரு சூமோட்டாவாக எடுத்து வழக்கு விசாரிச்சிட்ருக்கு. வழக்கு நடந்து அவர் உண்மையான தப்பு பண்ணியிருந்தால் அவருக்கு உரிய தண்டனை கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? போலீஸ் ஆக்ட்டு செக்ஷன் 29 இவருக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? போலீஸ் ஆக்ட் படி. அதே மாதிரி மனித உரிமைகள் வந்து கமிஷன் இப்போ சூமோட்டோ எடுத்திருக்கு இல்லையா, அதன்படியும். அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்கனாக்கா, கொஞ்ச நாள் ரீசெண்டாக இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா, ஜெயராஜ் அண்ட் ஃபினிக்ஸ் அவங்க கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு கஸ்டோடியல் டார்ச்சர் நடந்திருக்கு, ரெண்டு பேர் இறந்தே போயிட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பல்வீர் சிங்ன்ற ஒரு ஏஎஸ்பி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு சர்ச்சைகள் இருந்திருக்கு. பொதுமக்கள் நீங்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். ஒரு போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுறாருன்னா அந்த போலீஸோட பேர், அவர் என்ன பேட்ச் கொடுத்திருக்காரு, அவர் எந்த போலீஸ் ஸ்டேஷன், எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, எந்த வழக்கில் அவளை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த அக்யூஸ்டுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. ரைட்ஸ் ஆஃப் த அக்யூஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து அவங்க வந்து வயலேட்டே பண்ண முடியாது.
அவங்க வழக்கறிஞர்கிட்ட அந்த அக்யூஸ்டு பேசலாம், அவங்க உறவினர்கிட்ட எதுக்காக அரெஸ்ட் பண்ணின்னு தெரிவிக்கணும், சரிங்களா? அந்த எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணணும்னா 24 hours நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி ரிமாண்ட் பண்ணுமே தவிர கஸ்டடியில் விட்டு டார்ச்சர் பண்ணி மனித உரிமை ஈடுபடுறது அப்யூஸ் ஆஃப் பவர், அதாவது தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறதா அர்த்தம், சரிங்களா? ஸோ இந்த கஸ்டோடியல் டார்ச்சர் பற்றி நிறைய வந்து மீடியாஸில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணோம்னா முறைப்படி சட்டப்படி எல்லாமே நடந்தால் யாருக்குமே பிரச்சனை இல்லை அப்படின்றத சொல்லிட்டு, மேலும் இந்த கஸ்டடி டார்ச்சரில் யாராவது நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு இதில் வந்து தெளிவு கிடைக்கினாலும் தாராளமாக நீங்கள் இன்னைக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம்.